இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரைஸோட என்னென்ன விலையில இருக்குது அப்படின்னு. ஆன்லைனில் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்போம், இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், பார்க்கலாமா? இப்போ தான் நீங்கள் முதலாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வெள்ளாளர் ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க. வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காத பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஜாமானும் வச்சுருப்பாங்க. அதாவது இரும்பு கடாய், ஆப்பச்சட்டி, அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அது மாதிரி வெட் கிரைண்டருக்கு இவங்க ரொம்ப ஃபேமஸுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பார்க்க போகிறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரை அதுமாரி இருக்கிற கடையில் கிடைக்கிற பொருள் எல்லாம் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்து நடுவில் வந்து ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அஞ்சரை பெட்டி போக இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக அப்படியே மாடலாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் ஃபைபர் இருந்தது, இது பிளாஸ்டிக் இல்லை. அதோட ஒரு ஸ்பூனும் வருது. இந்த மசாலா ஸ்டாண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 755, அன்பிரேக்கபிள். இது அவங்களோட ப்ரைஸ் வந்து 335 ருபீஸ் தராங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிள் பீலர். ஆப்பிளை நடுவில் வச்சுட்டு இப்படிமாரி சுற்றணும்னு வச்சுக்கோங்க, ஆப்பிளோட தோல் இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 449 ருபீஸ் ஆகுது. அவங்களோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 300 ருபீஸ் தராங்க. அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, அதெல்லாம் நம்ம வந்து ஃபிங்கர் சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அதுக்குள்ள ஸ்லைசர் இது. ஸோ மாற்றி நம்ம இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதை கலெக்ட் பண்ணுறது, பொட்டேட்டோ அந்த மாதிரி நம்ம ஸ்லைசர் பண்ணினதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுற பாக்ஸ் இது. இதை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது கீழே வந்து பொட்டேட்டோ நமக்கு கலெக்ட் ஆகிடும். சிப்ஸுக்கு டைசஸ்க்கெலாம் உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் ஆகுது. அவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ்க்கு தராங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொஸ்கிட்டோ லிக்விடெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு பதிலாக இந்தமாரி மொஸ்கிட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ அட்வான்ஸ்னு சொன்னாங்க, ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட தான் இது, ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க, நிறைய பேர் வாங்குறாங்கன்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 1299 ருபீஸ் சொன்னாங்க. 10% டிஸ்கவுண்ட் தராங்க இதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், இந்தமாரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுற அந்த இது பிளேடர் இது. இதெல்லாம் ஆன்லைனோட கொஞ்சம் கம்மியாகவே இவங்க வந்து கம்மி ப்ரைஸில் விற்கிறாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூடுல்ஸுக்கு செய்கிறதுக்கு கேபேஜ், கேரட்லாம் கட் பண்ணுறோம், இந்த இடத்துல போட்டு இந்தமாதிரி ட்விஸ்ட் பண்ணோன்னா அழகாக இந்தமாரி நைஸாக இந்த மாதிரி வந்துடும். இல்லை 2 பிளேடு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக, இந்த இடத்துல நம்ம மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுற மாரி. இதோட ரேட் வந்து 250 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து இந்த டொமேட்டோ நடுவில் வச்சுட்டு ஸ்லைசர், டொமேட்டோ ஸ்லைசர் இது அப்படியே கட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். சேலட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு அழகாக நீட்டாக ஒரே மாதிரி இதில் திக்னஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைசரில் வச்சிங்கன்னா ஒரே இதில் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து க்ரஷர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேலிக்கு, ஜிஞ்சர், அப்புறம் க்ரீன் சில்லி அதெல்லாம் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோம், ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைஸாக சின்ன சின்னதாக மெலிசாக நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா அழகாக அந்த மாதிரி கிடச்சிடும் நமக்கு. இது பேர் மல்டி க்ரஷர். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் மிக்சர் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி இந்த ஹேண்டில் அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஹேண்ட் பிளெண்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த ஸ்பைஸ் ஜார் செட்டு, இப்படி இது ரொட்டேட் ஆகும், இந்த மாடலையும் வச்சுருக்காங்க. இது வந்து கிளாஸ் கிடையாதுங்க, அக்ரிலிக் ஃபைபரோடது இது. இது வந்து மசாலா ரேக்கு. இது இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1040 ருபீஸ் ஆகுது. அவங்களோடது வந்து 480 ருபீஸ் தராங்க. அடுத்தது 12-in-1 சிப்ஸ் வந்து சிப்ஸர், அதாவது 12 வகை அந்த மாதிரி கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது. இந்த பாக்ஸோடு வருது, இதான் அந்த பாக்ஸு.
இது எங்கே பாண்டிச்சேரியில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த கடையில் வந்து பார்க்கலாம். இந்தமாதிரி ஆன்லைனில் கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கலாம். சீப்பாக நல்லாவும் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக இவங்க வந்து 30 வருஷமாக இந்த ஷாப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ப்ராடக்ட், இப்போ நம்ம இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் தான் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தமாதிரி பிளேடு இந்த இடத்துல நம்ம மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பீலர் இருக்குது, இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்தமாதிரி இந்த தனியாக எடுத்து 12 pieces இருக்குது. இது ரேட் வந்து 460 rupees ஆகுது. அடுத்து இந்த நைஃபெல்லாம் ஷார்ப் பண்ணுற மாதிரி சின்னதாக இருக்குது இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது நைஃப் ரெண்டு பக்கம் பெருசாகவும் கொஞ்சம் இதுவாகவும் பண்ணுறது இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 206 ஆகுது. அடுத்தது இது வந்து ஸ்பூனு, கீழே வந்து இந்தமாரி இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு பிளேட் போட்டு அந்த மாதிரிமாரி ஸ்பூன் வச்சுன்னா தண்ணியெல்லாம் அடியில் கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து ஃப்ரெஷ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போடுற மாரி. இது வந்து 195 rupees ஆகுது. இது வந்து அக்லிக் ஃபைபர் தான். இது வந்து ஆயிலெலாம் ஊற்றிப்போம்ல அந்த இது உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees ஆகுது ஆயில் கேன். அதேமாரி இதுவும் ஆயில் கேன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் 150 rupees ஆகுது. இது வந்து அக்ரலிக், இது கிளாஸ் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 rupees ஆகுது. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டைப்பில் இருக்கலாம் ஆயில். இப்படி ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஊற்றிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி நீங்கள் எடுத்தீங்கன்னா எண்ணெய் அதிலேயே வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷோடு சேர்த்து அப்ளை பண்ணால் இப்போ யூஸ் பண்ணிட்டு இதிலே நீங்கள் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 rupees ஆகுது. அடுத்தது இதெல்லாம் வந்து இந்தமாரி ஆயிலோ வந்து சாஸோ இல்லை தேன் அதுமாரி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees ஆகுது. இது கிளாஸ். இது இது வந்து பார்த்தீங்கன்னா 215 rupees ஆகுது. இது வந்து கிளாஸ், இதுவும் கிளாஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் உள்ளது. மேலே லெட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440 rupees. இது வந்து இம்போர்ட்டட் திங்ஸுங்க. இது அதுமாரி கார் கூட வருது. இப்போ காட்டுறதுலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சிது இந்த பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 rupees ஆகுது. அடுத்தது இது வந்து குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறாங்க. இது வந்து கிளாஸ் ஐட்டம் தாங்க, பேக்கில் வச்சுக்கிறதுக்கு. குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது இந்தமாரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155 rupees ஆகுது. இது கிளாஸ். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டிலும் வந்து கிளாஸில் காட்டுறோம். அதுக்கு இப்போ மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பூத்திங் போட்ட மாரி கிளாஸ் ஐட்டம் இது. அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இதோட ரேட் வந்து 200 rupees ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இருக்குதுங்க இதுமாரி. இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு இன்றைக்கி பசங்களுக்கு இந்த மாதிரி வாங்கித்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 295 rupees ஆகுது சின்னது, அதாவது பெருசு. சின்னது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியெலாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க குடிக்க தெரியல அவங்களுக்கு. இது வந்து 250 rupees ஆகுது. அடுத்தது இது வந்து கிளாஸ். இது இது வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான். இது ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருந்தது. இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 406 or 400. இது பார்த்தீங்கன்னா பட்டர்லாம் வைப்போம்ல அந்த பட்டர் டிஷ் வைக்கிறது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319 rupees ஆகுது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட்டும் பண்ணிக்கலாம், பீலும் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளூ, பிங்க், க்ரீன்ட்டு, கேரட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ், இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 65 rupees ஆகுது. அடுத்தது இந்த இடத்துல புஷ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணால் தான் இது வந்து ஏர்லாக் சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க. இது இப்படிமாரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ் இது ஓப்பன் பண்ண முடியும் இந்த பவுலை. இப்போ இது வந்து பாருங்கள் டிவைடர் இருக்குது, அதாவது பார்ட்டிஷன் இருக்குது, ரெண்டு பக்கம் தொட்டுக்கு வச்சுக்கலாம் ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310 ஆகுது. இதில் ஸ்கொயரு ரவுண்ட் ஷேப்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில், இது பாப்அப் ஜார். இது இது வந்து 120 rupees ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸில் உள்ளது தாங்க, குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இது பார்த்தீங்கன்னா மேலே இந்தமாரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கொஞ்சம் சேஃபு தான், கிளாஸில் அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கொடுத்தனால இந்தமாரி நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 195 rupees ஆகுதுங்க. அடுத்தது இந்தமாரி ட்ரியோவில் நிறைய வச்சுருக்காங்க.
இதோ ரேட்டு 265 ரூபீஸ் ஆகுது, 3 பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு மோல்டு. இந்த இடத்துல இருக்க பாருங்கள், அந்த லாக் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இந்த பிளேட்டை செப்பரேட்டாக அப்படியே கேக்கை பேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து வேறு வேறு ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில், 3 பீசஸ் ஷேப்லாம் வந்து ஒரே இதில் கூட வச்சுருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 195 ரூபீஸ் ஆகுது ஒரே ஒரு ட்ரேவோடது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாரி மோல்டெல்லாம் வச்சுருக்காங்க, மஃபின் செய்கிற மோல்டு, சாக்லேட் பண்ணுறதுக்குள்ளது அந்த மோல்டு, இதெல்லாம் வந்து இருக்குது. இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஆகுது. இந்த சாக்லேட் மோல்டு வந்து 100 ரூபீஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 125, 225 போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாரி அலுமினியத்தில் இருக்குது இந்த 4 பீசஸ் கேக் மோல்டோட ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த மாதிரி உள்ளதும் இருக்குது, கட்டர் இது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ் ஆகுது. ஸோ இந்த ஷாப்பில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஷேப் ஷேப்பாக வந்து சாக்லேட்லாம் பண்ணுற மாதிரி உள்ளது இதெல்லாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 140 ரூபீஸ் ஆகுது, ரீயூசபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேட் பண்ணோம்ல அந்த கோன்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 63 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது மெஷரிங் கப் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இதெல்லாம் மெலமேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேர்ந்து ஒவ்வொரு குவான்டிட்டி உள்ளது. 1/2 கப், 1/2 கப், 3/4, 1 கப் அப்படிங்கிற மாதிரி இதில் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது, அதாவது கேக்கு அந்த மோல்டிங் டைப் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கடையில் பார்க்கலாம். நிறைய வச்சுருக்காங்க ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. கட்டரு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 67 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது பாப்சைக்கிள், அதாவது உங்களுக்கு ஐஸ் அந்த இதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அது உள்ளது, அந்த குச்சி ஐஸ் இதெல்லாம் பண்ணுறது உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 96 ரூபீஸ் ஆகுது. அதிலே வேறு வேறு ஷேப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து 4 இது இருக்குது, அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஹேண்டில் ஒன்று பிடிக்கிற மாதிரி, கைப்பிடி இருக்கிற மாதிரி உள்ளது இருக்குது பாப்சைக்கிள். இந்த குல்ஃபி செய்கிறது, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 ரூபீஸ் ஆகுது. இல்லை குல்ஃபியும் செஞ்சுக்கலாம் நீங்கள், வந்து பாப்சைக்கிள் அதாவது ஐஸ் கட்டி மாரி இதை இந்த மாரி பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு ஒரு ஷேப்பு கலர்ஸு 4 இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 89 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது ஃப்ரூட் ஃப்ராக், அதாவது ஃப்ரூட் ஸ்டிக்கு 2 ஸ்டிக்ஸ் மாரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக் உள்ளே 6 பீசஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் மாரி இருக்கும், ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாரி வச்சு அதில் ஒரு ஒரு ஸ்டிக்கும் அதில் மாரி குத்தி வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ் ஆகுது. இது வந்து ஹாட் பேட், கீழே போடுவோம்ல சாப்பாடு சமைச்சிட்டு குக்கருக்கர் இருந்தால் நேரில் வைக்கிற மாதிரி ஹாட் பேட். இதோட பேர் வந்து ஹாட் பேட். இதோட ப்ரைஸ் வந்து 88 ரூபீஸ். அடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180. இதெல்லாம் வந்து பேம்புல் ஆனது, அதிலே பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 ரூபீஸ் ஆகுது. அதுலேயே அதில் கொஞ்சம் சின்ன சைஸு ஹாட் பேட் அது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் ஆகுது. இது வந்து டீ கோஸ்டர், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்லாம் க்ளீன் பண்ணி இதை வச்சு இதெல்லாம் இருக்கிற பாருங்கள் ப்ரஷ் மாதிரி அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறது பால். இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இதுமாரி இதுவும் சிங்கில் போடுறதுங்க, இது வந்து சிலிக்கானோடது. அப்படியே போட்டோன்னா அந்த மாரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இதில் வந்து ஃபில்டர் ஆகிக்கும். இதோட பீஸ் பார்த்திங்கன்னா 33 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இதுவும் சிங்குக்கு யூஸ் பண்ணுறது தான் இது, ஸ்ட்ரைனர்ஸ் இது. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து காக்ரோச்செலாம் வர வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை போட்டு மேடல் இட்டு போகலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்குக்கு போடுறது தான், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஹேண்டில் மாரி ஒன்று கொடுத்து இப்படி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 36 ரூபீஸ் ஆகுது ஸ்ட்ரைனர், சிங்க் ஸ்ட்ரைனர் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு இந்த தோசை தவா இதெல்லாம் கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத வச்சு, அதாவது இந்த சூடாக தோசை தவாலாம் கொஞ்சம் அழுக்கு ஸ்டெயின் ஆகிடுச்சின்னா இதுமாரி போடலாம். 68 ரூபீஸ் ஆகுது இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஹேண்டில் வச்சது இருக்குது. இது 37 ரூபீஸ் ஆகுது. சிங்க் க்ளீன் பண்ணிக்கலாம், அதேமாரி கொஞ்சம் ஹைட்டாக நம்ம தோசைக்கெல்லாம் கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா டேப்பில் இந்த மாதிரி இதுமாரி போட்டுட்டு அந்த டேப்பை ஓப்பன் பண்ணால் வெஜிடபிள்ஸ் இதுமாரி இருக்குது பார்த்தீங்களா, நேராக தண்ணி நேராக அந்த ஃப்ரூட்ஸ் ஒரே ஒரு ஃப்ரூட்ஸை மட்டும் கழுவுறோம், ஜாமா கழுவுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நேராக வாஷ் பண்ணிக்க தண்ணி அதிகமாக செலவு பண்ணாது. இதை மாதிரி உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
90 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த மாதிரி கிச்சன் கிளீன் பண்ணுற கிளாத்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டவலு அந்த மாதிரி நாப்கின் டைப்பில் உள்ளதாக 105 ருபீஸ் ஆகுது. கிச்சன் கிளீனுக்கு டவலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்லேயும் இருக்கும், செப்பரேட்டாகவும் கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ் ஆகுதுங்க. கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைபர்னு ட்ரையிங் டவல், அதாவது வெஹிக்கிள்ஸ் கிளீன் பண்ணுற டவலும் இருக்கு அவங்கக்கிட்ட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டவல் இருக்கு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரியும் இருக்குது கலர், அதாவது டார்க் அண்ட் லைட் கலர் ஷேட்ஸ்லேயும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் 135 அந்த ரேட்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்தான வந்து ஒரு டவல் இது, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 68 ருபீஸ் ஆகுது. இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வாஷ் அண்ட் ட்ரைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்திங்கன்னா 67 ருபீஸோ இல்லை 97 ருபீஸோ சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேலி க்ரஷர், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து கேலி க்ரஷர் தான், இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெவியாக. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 235 ருபீஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கில்லிங் ஃபிஷ் ஷார்ப்பனர், அதாவது அந்த செதுலாம் செதுப்போம்ல மீனோடது அதோடதுங்க, இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி பீலர் மாரி அதோட ஸ்கில் அந்த மேலே தோல்லாம் இருக்குல்ல அந்த கில்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இது வந்து 48 ருபீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் எல்லாம் கட் பண்ணுற சிஸ்ஸருங்க, இது மேலே பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51 ருபீஸ் ஆகுது. ஸோ வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டில் ப்ரஷ், இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ஒரு 4 சைஸில் இருக்குது. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் ஆகுது. எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது அந்த ப்ரைஸே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரா இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரா ப்ரஷ் தான் இது. அந்த ஸ்டீலு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில், அந்த ஸ்ட்ராலாம் க்ளீன் பண்ணுறது இது ரீயூசபிளாக. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு அந்த துணியெல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்கிற லாண்ட்ரி பால் இருக்கு இல்லைங்களா, அது இது. இதோட ப்ரைஸ் வந்து 72 ருபீஸ் ஆகுது. ரொம்ப சின்ன லெட்டராக இருக்குது, அதாவது எழுத்துக்களே ப்ரைஸ் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேக்கு கிளிப்பு, இது இது வந்து 37 ருபீஸ் ஆகுதுங்க. இது இதில் சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்தமாரி நம்ம சமையலாம் செஞ்சுட்டு அதாவது பேக்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டு அதுமாரி போட்டுக்கலாம். இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கிளிப்பு வாங்குறாங்க, அதாவது கிளாத்து கிளிப்பு, இது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது இந்த கிளிப்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74 ருபீஸ் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பேம்புலையும் இருக்குது, 20 பீஸ் இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர், எக் பிளெண்டர், அதாவது பீட்ரு, இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் ஆகுது. இல்லை நிறையா கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சாக்லேட் அதெல்லாம் வந்து பீட் பண்ணலாம், எக் பீட் பண்ணுறது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன், இது ஸ்பூன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம பொம்மை மாரி ஜிராஃபி மாரி ஃபோக்கு, இது ஃபோக் ஸ்பூன் எல்லாமே வச்சுருக்காங்க இதில். இப்போ இதெல்லாம் இப்போ நான் காட்டின ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய் ஆகுது. அந்த மிக்கி மவுஸ் அந்த மாதிரி உள்ள ஸ்பூன்லாம் காட்டினேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து 50 ரூபாய் ஆகுது. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபோக் இருக்குது பார்த்திங்கன்னா, ஜிராஃபி மாரி இருக்கிறது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மாரி குழந்தைங்களுக்கு கூட்டுறது, இது வந்து 110 ருபீஸ் ஆகுது. இது வந்து கொஞ்சம் ஃபாரின்லேருந்து வந்தாலும் அந்த ப்ரைஸில் இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்டீல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அதே மாதிரி வந்து பிளாஸ்டில் 41 ருபீஸ் ஆகுது மெசரிங் ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா 2-in-1 ரெண்டு இருக்குங்க, அதாவது ஸ்பூன் மெசரிங் ஸ்பூனும் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்கு போகிற கிளிப் இருக்கு பாருங்கள், 2-in-1 பக்கம் எடுத்தோம்னா கிளிப்பு. இப்போ பசங்களை அழைச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு பவுடர்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு இந்த மில்க் பவுடர் ஏதாவது அப்படி ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி கிளிப்பாகவும் போட்டுக்கலாம், அதை உள்ளார வச்சு எடுத்தும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அது அதெல்லாம் 2-in-1 நல்லாயிருக்கு. இது 78 ருபீஸ் ஆகுது, 70. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் ஒயில் செப்பரேட்டர், அதாவது மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு தனித்தனியாக பிரிப்போம்ல அந்த வந்து செப்பரேட்டர் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து
24 or 25 வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27, அதாவது 25-27. இதில் வந்து ரெண்டு கிடைக்குது, இதெல்லாம் ஒன்று ஒன்று இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்குல்ல, அந்த இடத்துல பயன்படுத்துகிறது தான் இது. டேப்பில் வந்து இதுமாரி இதோட ப்ரைஸ் வந்து 68 ருபீஸ் ஆகுது. டேப்பில் வந்து இப்போ நான் காட்டில் ப்ளூ கலர் அதுமாரி டேப்பில் போட்டுட்டு அந்த லீஃபில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. அடுத்தது இந்த நைஃப், இது இந்த ஹெர்ப்ஸ் நைஃப் அப்படி உள்ளது. 5 லேயர் இருக்கும். இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. 5 லேயர் சிசர் இது. 165 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷர் தான், அந்த கேர்லிக் இதெல்லாம் போட்டு இது மாதிரி ஜிஞ்சர் இதெல்லாம் தேய்க்கிறது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கிச்சனுக்கு அவசியமாக நம்ம ஒருத்தங்க வாங்கி வைக்க வேண்டிய ஒன்று. இதில் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கார்க்கு மாரி உட்டன் கார்க்கு வரும் பார்த்திங்களா, அதில் வச்சு சுருவி ஓப்பன் பண்ணி திறந்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஃப் இருக்கும். எல்லாமே ஒரு இதில் இருக்குன்னா இதில் சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்தது இது. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் தான், இதுவும் ஓப்பன் பண்ணுறது தான். இதோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நைஃப் வந்து ஷார்ப்னர் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீ எல்லாம் போடுவோம் இல்லையா பாக்கெட்டில், அந்த க்ரீன் டீ அப்புறம் மசாலாலாம் போட்டு வைக்கணும்னா அதுமாரி ஸ்டஃப் எல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம வந்து பாயில் பண்ணிக்க வேண்டியது. அதாவது பிரியாணிக்கு சில மசாலா கூட போடலாம், அதுமாரி டீ போட்டுக்கிறதோ க்ரீன் டீ போடும்போது கூட நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது வந்து சிலிக்கான் இது. இது வந்து 72 ருபீஸ் ஆகுது. அடுத்தது மெசரிங் கப்பு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் இது பேர் அவன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 42 ருபீஸ் ஆகுது. அதுலேயே வந்து இந்த மாடல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 42 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த நைஃப். இது ஏற்கனவே வந்து நான் காரைக்காலில் காட்டியிருந்தேன். இது எங்கே வாங்குவாங்க, நம்ம பாண்டிச்சேரியில் கிடைக்குமான்னு கேட்டுங்க. இந்த ஷாப்பில் கிடைக்கிதுங்க. ரொம்ப நிறைய எல்லா கலர் இருக்குது, பிங்க் ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. இது வந்து 72 ருபீஸ் ஆகுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அடுத்தது இந்த ரெண்டு சிசரும் சேர்த்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்தது. 56 ருபீஸ் ஆச்சு. அடுத்தது மெசரிங் ஸ்பூன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 86 ருபீஸ் ஆகுது. இதுமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, அதுமாரி பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க ஸ்பூன் மெசரிங் கப்பு. இது ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் கூலராக இதுமாரி பனானா டைப்பில் வச்சுருக்காங்க. இது ஃப்ரீசரில் நம்ம வச்சுட்டு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு நமக்கு ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா இதுமாரி போட்டு கொடுத்துட்டோம்னா அது கூல் ஆகிடுமா இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான் ஃப்ரீசரில். 35 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த மெசரிங் கப்பு இது. இதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் காட்டலாம், இந்த இடத்துல இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுது. அதுமாரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடுலேயும் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இப்படி நம்ம வந்து மாரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 97 ருபீஸ் ஆகுது. அடுத்தது வெஜ் சாப்பர். இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. காலைல பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனியன், டொமேட்டோ அதுமாரி பார்த்திங்கன்னா க்ரீன்ஸு எல்லாமே நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். கேபேஜ் எல்லாம் இந்த மாதிரி. இல்லை ஏற்கனவே வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 340 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கீரையை வாங்கிடுவோம் ஆஞ்சிடுவோம், ஆனால் அதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுனால அதுக்குள்ளே மிஷின்ஸ் தான் இது. கீரை இதுக்குள்ளே போட்டுட்டு திருவுணுன்னா நைஸாக சரிஞ்சு கொடுத்துரும் இது நைஃப்பில். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 365 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர். பாத்ரூம்க்கு அப்புறம் கிச்சனில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது, அதை கை கழுவுறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 378 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டர் செட்டு. இது வந்து 24 செட்டர் இருக்குதுங்க. இதில் நைஃபு ஸ்பூனு எல்லாமே இருக்குது, ஃபோர்க்கெல்லாம் இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் ஆகுது. நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாரி குக்கும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைப்புக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது இது. இதுக்கு மே இந்த கடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம திருவுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதோட கார்க். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஆகுது. அடுத்தது வந்து ஸ்பைஸ் ஜார். இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்தமாரி மசாலா ஜாமான்லாம் போடுற மாதிரி உள்ளது. இது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மூடி, இது பிளேட்டு. இது இப்போ நம்ம சமைச்சி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மூடி போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மள்கிட்ட மூடி இல்லைன்னா இதுமாரி வாங்கி நம்ம மூடி போட்டுக்கலாம். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ் ஆகுது. அடுத்தது செராமிக், இது வந்து நைஃப் வந்து செராமிக்குள் உள்ளது. ஸோ குழந்தைங்களாம் வச்சுருக்கோம்னா அது ஒரு ஆப்பிள்லாம் கட் பண்ணோம் டூர்லன்னா நம்ம இதுமாரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் ஃபோல்டிங் டைப்பில். இதோ ரேட் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசரிங் கப் வந்து இந்த மாதிரி பெரிய சின்ன சைஸ் இருக்குது, 44 ருபீஸ் ஆகுது. இது அடுத்தது இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, நோட்புக் பாட்டில்லாம். இது ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் ஆகுது. ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே பேக் ஹேண்ட்பேக்குள்ளலாம் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்லாம் ஆக்கலி. அடுத்தது வந்து பெரிய நைஃப், அதாவது பிரெட்டு கேக் அந்த மாதிரி ஸ்லைஸ் போனோம் அப்படின்னா அதுமாரி வாங்கிக்கலாம். 219 ருபீஸ் ஆகுது இதோட ப்ரைஸு. இந்தமாதிரி நிறைய நைஃப் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீஸா கட்டர், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 127 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இது ரொம்ப பெரிய சைஸுங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஆகுது. அடுத்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தமாரி ஜிப் லாக்கர் வாங்கிக்கலாம். பாட்டில் ஷேப்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் ஆகுது. 4 பேக் இருக்குது. ஜிப் லாக்கர் பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், பாட்டில்மே இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே எடுத்து இட்லி பொடி பருப்பு பொடியெலாம் இப்போ பசங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சுருப்போம், அவங்க சாப்பிட்லாம் அந்தமாரி பொடியெலாம் எடுத்துகிட்டு நம்ம போகிற மாதிரி ஏதாவது டூருக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது எக்ஸ்லைசர், இது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது, பிளாஸ்டிக்லையும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு ப்ரைஸை பார்க்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 52 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த மாதிரி உள்ளதும் வச்சுருக்காங்க, அதாவது வுட்டுலேயும் வச்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வச்சுருக்காங்க. இதோட ரேட் வந்து 35 ருபீஸ் ஆகுது. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வுட்டன் வந்து ஹேங்கர், இது வந்து 43-45 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் வைக்கிறது ஸ்டெயின்லெஸ், இது வந்து 100 என்னமோ ரேட்டுக்கு சொன்னியிருந்தாங்க ஒரு பீஸோட விலை. சாரீக்கு வந்து ஹேங்கர் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கலர் கலராக அழகாக வச்சுருக்காங்க. பசங்க ரூமுக்குலாம் அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது. மேலே இந்தமாரி அழகான ஒரு பொம்மை போட்டிருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ் ஆகுது. அது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் ஆகுது. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே 100-130 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. ஆரி ஒர்க் பண்ணுவோம், சரி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 102 ருபீஸ் ஆகுது இதோட ப்ரைஸு. சின்ன சின்ன பாக்ஸு அதுக்குள்ளே அழகாக அந்தமாரி மூடி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்தமாரி டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்டோனுக்கும் வச்சுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் அழகான அந்த இப்போ இந்த ஹேட் பேக்குங்க, இது ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன பசங்க ப்ரீகேஜி எல்கேஜிலாம் பசங்க போகிறாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி பிஸ்கட் அந்தமாதிரி போட்டு கொடுக்குறோம், அந்தமாதிரி போட்டுக்கலாம். இந்த உள்ள வந்து ஸ்டீல் ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, பார்க்கும் ஷேப்பும் ரொம்ப அழகாக ஆப்பிள் மாரியே இருக்குது. ஸோ இதில் நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல லிட்டோட போட்டுறதுக்கு அப்படி ஹேண்டில் அப்படி முடி பண்ணுறே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது மீதும் பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்கு தான், லஞ்ச் பாக்ஸு தான், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. ஸோ அட்ராக்டிவான நிறைய கலர்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இதில் 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலரு பார்க்குறதுக்கு. நம்ம ஒன்று தான் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லிட்டு போட்டு இந்தமாரி ஒரு பாக்ஸ் அடுப்பலாம், இல்லை ரெண்டு எடுத்து போடணும் அப்படின்னா. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர் லாக்காமல் இருக்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. திருப்பி எல்லாம் போட வேண்டியதான். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கலர். 4 கலர் வருதுங்க, க்ரீனு, எல்லோ, ரெட்டு, ப்ளூ, இன்னொரு கிரே கலர். இது இந்த இங்கிலீஷில் இந்த லண்டன் குழந்தைங்களாம் ஸ்கர்ட் போட்டிருக்கும் யூனிஃபார்ம் அந்த மாதிரி இருக்குது. 385 ருபீஸ் ஆகுது. 385. அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்டனில் வந்துட்டு இதுவும் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கைப்பிடி இருக்குது. கீழே உள்ளார பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது. மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே ஒரு லிட்டு இது கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 390 ருபீஸ் ஆகுது மில்டனோடது.
அடுத்து இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, பிங்க்கு ப்ளூன்னு நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரினா எடுத்துகிட்டு வந்து போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இது செட்டு இருக்குதுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா பின்னாடி க்ரீன் அதுவும் நல்லா இருந்தது, ப்ளூவும். அடுத்து இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு டைப்பு, நமக்கு வந்து ஒன்று போதும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம், ரெண்டு மூணு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மேலே மேலே ஒரு லிட்டு வச்சு இதுமாரி ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம், மேலே தொட்டுக்க வச்சுட்டு, இல்லை ஒரு இதில் சாதம் குழம்பு வச்சு மேலே தொட்டுக்க வச்சும் கொடுக்கலாம் நம்ம. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 575 ரூபீஸ் ஆகுது இந்த லஞ்ச் பாக்ஸ். அடுத்தது இது கிச்சன் யூட்டன்சில்ஸ் இந்தமாரி ஒன்று இருக்குது, மெஷரிங் போட்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 130 ரூபீஸ் ஆகுது, 150 ஆகுது இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புட்டு மேக்கர், 145 ரூபீஸ் ஆகுது. இது வந்து செல்போன்லாம் வைக்கிறமா அந்த ஸ்டாண்டு. இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 88 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிற மாதிரி உள்ள ஆர்கனைசர், இது இதோட ரேட் வந்து 125 ரூபீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, பக்கெட் அது மாதிரிலாம் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா மூணு இதுமாரி இருக்குங்க, 699 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க. எம்ஆர்பி 699, இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 430 ரூபீஸ்க்கு தராங்க. ஸோ டிமார்ட்லாம் வாங்கல அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்கங்க. இந்த மாதிரி அழகழகான சூப்பர் சூப்பரான பேஸ்கெட்ஸ்லாம் இருந்தது, கலர் கலராக பார்த்திங்கன்னா டிசைனாக. இதோட ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து 115 ரூபீஸ் ஆகுது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் ஆகுது, 50 ரூபீஸ். அடுத்தது இது வந்து 75 ரூபீஸ். அந்த மாதிரி சின்ன சைஸ்லாம் பெருசாக, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிற அந்த ட்ரே இது. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஓ இப்படி நம்ம யூஸ் பண்ணோம், இல்லை இது வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக இப்படியும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் ட்ரே வந்து விலை பார்த்திங்கன்னா 420 ரூபீஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பசங்கள்லாம் இருக்கலாம் அவங்க ரூமில் வைக்கிற மாதிரி வந்து டஸ்ட்பின், இது அழகாக இருக்குது. ப்ளூ கலர் இல்லை பர்பிள் கலர்லாம் கூட இருக்குது. பென்சில்லாம் ஷார்ப்னர்லாம் திருவுறாங்க, கலர் பென்சிலாம் அப்போ நம்ம இந்தமாரி வாங்கிச்சுன்னா அதில் போட்டுப்பாங்க. 45 ரூபீஸ் ஆகுதுங்க, 45. அடுத்தது இது வந்து காரில் யூஸ் பண்ணுற ட்ராஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல புஷ் பண்ணால் அந்த குப்பையெல்லாம் வந்து அதில் நம்ம போட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 95 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது குட்டியாக க்யூட்டான ஒரு கண்டெய்னர், இது ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்கன்னா. இதுமாரி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய கிச்சன் செட் இதுமாரி அழகழகாக வச்சுருக்காங்க, 35 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளது, இந்த நாட் டைப்புன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி உள்ள டைப் இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 325 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இல்லையா நான் ஸ்டீலில் வந்து இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க அவங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 508 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு எடுக்கிறது இது. இது வந்து அக்ரிலிக் ஃபைபர், இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ் ஆகுது. அப்புறம் கேரி பேக்லாம் வச்சுக்க டிஸ்பென்சருங்க, இது கேரி பேக்லாம் அங்கங்கே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுமாரி ஃபோல்டருக்குள்ளே போட்டு நம்ம எடுக்கலாம். இது வந்து 310 ரூபீஸ் ஆகுது. இது வந்து தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. தேங்காய் உடைச்சோன்னா தண்ணி அதிலே இதுவாகிடும், நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரேட் பார்த்திங்கன்னா 129 ரூபீஸ் ஆகுது, அவங்க 80 ரூபீஸ்க்கு அதை தரேன் அப்படின்னாங்க. அடுத்தது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மெலமீனோட மூடி போட்டது, இது இது வந்து மெலமீன் நாட் பிளாஸ்டிக். இதில் வந்து ஸ்கொயர் டைப்லேயும் இருக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ரூபீஸ் ஆகும், அதுலேயே ரவுண்ட் ஷேப்பு இந்தமாரி ஃப்ளவர் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன், 190. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் எடுப்போம்ல ஸ்கூப்பர், அது இது ஐஸ்கிரீம் கட்டர்னு போட்டிருக்காங்க, ஸ்கூப்பர்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மாடல், இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே ஐஸ்கிரீம் வர மாதிரி உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 166 ரூபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த இதுமாரி டஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் கீபோர்ட்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுற ப்ரூம் டஸ்ட்பின், இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 62 ரூபீஸ் ஆகுது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கீபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதாங்க, இது
இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ளூ கலர்னு இருக்குது. அடுத்து இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்காஃப்ஸ்லாம் இருக்குல்ல, சூப்பர்டா ஸ்காஃப்ஸ் அதெல்லாம், இது வந்து வெல்வெட்டுங்க. அது இல்லை நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பர்பிள் கலர், ரெட் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 123 ருபீஸ் ஆகுது இது, ரொம்பவே அழகாக இருந்தது இது. அடுத்தது இது பாருங்களேன், ஓப்பன் பண்ணோன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிற மாதிரி உள்ளது ஒன்று. இது நல்லா இருக்குது அதோடய ஷேப்பு. ஸோ ரொம்ப இடத்து தேவையில்ல ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நம்ம இதுமாரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள நிறைய கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 66 ருபீஸ் ஆகுது பேஸ்கெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இந்த ரேக்கு, இது 150 ருபீஸ் ஆகுது இது. அடுத்தது ஸ்டிக்கர், அதாவது ஸ்டவ் அடுப்புக்கு பின்னாடி நம்ம கழுக்காகாமல் இருக்கிறதுக்காக வாலில் ஒட்டுறது. இந்த பெருசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ் ஆகுது. எனக்கு கேட்டால் இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இது வந்து 20 ருபீஸ் ஆகுது சின்ன சைஸு கிச்சன் ஷீட் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிகான் இந்த மாதிரி வந்து ப்ரஷ் டைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ் ஆகுது. இது ரெண்டும் சேர்த்து இருக்குது, அதாவது ப்ரஷ்ஷும் இருக்குது அந்த ஃபேக்ட்லாம் இருக்குது, 50 ரூபாய் ஆகுது. அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா 1.5 kg வரைக்கும் வெயிட்டு தாங்குற மாரி உள்ளது. இது வந்து கிச்சனில் நீங்கள் எதாவது கரண்டி அந்த மாதிரி எதாவது தொங்க வேணா அதுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 106 ருபீஸ் ஆகுது. அதுமாரி சின்ன சின்ன அழகழகான க்யூட் க்யூட்டான பேஸ்கெட்ஸும் வச்சுருக்காங்க. இந்த நாட் டைப் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த பேஸ்கெட். இதை பார்க்குறதுக்கு இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி ஷேப்லாம் வச்சுருக்காங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தோன்னா 70 ருபீஸ் ஆகுதுங்க. அதேமாரி ஸ்கொயரில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுமாரியும் ப்ரௌன் கலர்ஸ் எல்லா கலர்லையும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம், நிறைய பேர் கொஞ்சம் ப்ரௌன் கலர் பிடிக்கும் கிச்சனுக்கு மற்றத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 159 ருபீஸ் ஆகுதுங்க. அவங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு தராங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் இங்கே வந்து நீங்கள் பேஸ்கெட்லாம் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக அவங்களே கம்மி பண்ணி தராங்க, 145 ருபீஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் புக்கு இருக்கு இல்லையா, நோட் புக்ஸ் அதில் போடுற மாதிரி வந்து ஸ்பைரல் மாதிரி போடுறது இது ரிங் இது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57 ருபீஸ் ஆகுதுங்க. புக்கு ரிங்ஸ் இது, இது பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் நம்ம வந்து கிளாத்து போட்டிருப்போம், அது இங்கே இங்கேயும் பறந்துட்டுருக்கோம், அப்போ பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் ஆகுதுங்க. அடுத்தது இந்த டவல்லாம் போடும்ல அந்த இது, இது டவல் ரேக்கு இது. இந்த மாதிரி டவலெல்லாம் மாட்டி விடுறது. இது வந்து 4 kg வரைக்கும் இது தாங்கும். இதோட ரேட் வந்து 72 ருபீஸ் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர், இந்தமாரி வந்து ட்ராயர் ஆர்கனைஸ் பண்ணணும், இந்தமாரி டவலு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் இதெல்லாம் வைக்கணும், பசங்க ரூம்லலாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டு மாரி இருக்குது, இதை எடுத்து நம்ம இந்தமாரி அழகாக இப்போ பார்த்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஆகுதுங்க. அடுத்தது ப்ரஷ் இது. ஸோ டைல்ஸ் எல்லாம் நம்ம கிச்சனில் பாத்ரூமில் கழுவணும் அப்படின்னு சொன்னால் இதோட ப்ரைஸ் வந்து 63 ரூபா, 63 ருபீஸ் ஆகுது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப அழகழகான பேஸ்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் ஆகுது. ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக யாருக்காவது கொடுக்கணும் ரிட்டன் கிஃப்ட்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், 35 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ் ஆகுது எல்லாமே செட்டாகவே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கட்டர் தான் சொல்லியிருக்காங்க, இது 220 ரூபா ஆகுது. நட்ஸ் கட்டர் இது பேர், 220 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற பேஸ்கெட் இது, இந்தமாரி பேஸ்கெட் டைப்பில் இருக்கிற ஃப்ரூட் பேக்கு, அதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இந்த நெட்டு எனக்கு பாக்ஸ்லாம் வேணாம், இந்த மாதிரி மடக்கி வைக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த இதை நீங்கள் அப்படி மேலே மூடிடலாம். இதில் வந்து சின்ன சைஸும் பெரிய சைஸும் ரெண்டு சைஸில் இருக்குது உங்களுக்கு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம். அதை இந்த நெட்டெல்லாம் எங்கே விற்கிதுன்னு கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம், அதாவது பாண்டிச்சேரியில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ் ஆகுது இது பெரிய சைஸு. சின்னதை பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆகுது. இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. இப்படி தான் இருக்கும் அந்த ஷாப்பு. நிறைய எக்கச்சக்கமான ஜாமான் நிறையவே வச்சுருக்காங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. நிறைய எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு 2-3 நேரத்துக்கு மேலே கூட டைம் எடுங்க, அவ்வளோ ஜாமான் வச்சுருக்காங்க. இம்போர்ட்டன்ட் அக்ரிலிக் ஃபைபரில் பார்த்தோமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டோட இருக்குது, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து அதில் வந்து இந்த சால்ட்டும் பேப்பரும் வச்சுருக்காங்க. இதில் ரொம்பவே நல்லா இருந்தது கலரு.
இது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது, அதனால் நம்ம வந்து கேரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 560 ருபீஸ் ஆகுது. அதேமாதிரி இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஒன்றே ஒன்று வாங்குறதுனா 200 அந்தமாதிரி ரேட்டில் இருக்குது. இப்படி செட்டாக நம்ம வாங்குகிறோம் ஸ்டீலோட அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 620 ருபீஸ் ஆகுது. காஃபி சுகர் அதெல்லாம் போடுற கண்டெய்னரும் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கலர் கலராக டின்னுலையும் இருக்குது, செராமிக்லேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகழகான கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஆகுது, அதாவது ஒரு பீஸோட விலை வந்து 200. இனிமேல் நம்ம டீ காஃபி சுகர்லாம் தனித்தனியாக வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இந்த இதில் பிளாஸ்டிக் பாட்டிலாம் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலாம் தான் ரொம்ப அதிகமாக இப்போ விற்பனை ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டினாங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 430 ருபீஸ் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாரி ப்ளூ கலரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்குது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 274 அந்த மாதிரி ரேட் இருக்குது, 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ரெண்டுலாம் ஒரே ப்ரைஸ் தாங்க. அது இல்லைமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லும் இருக்குது, இல்லை நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த பாட்டில் கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 472 அந்தமாரி பார்க்கணும் காருக்கு. இந்த JVL வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லன்ச்சு, அதாவது வெளியே பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேரியர் வந்து என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காட்டால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னா. என்னோடய ஹஸ்பண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது 3000+ வந்து ஆன்லைன்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க வந்து ஆஃபரில் பார்த்திங்கன்னா பிலோ 2200-400 ரேஞ்சுக்கு அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 தட்டு ஸ்பூனு எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடுங்க. இதில் ஒரு பேக்கும் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது JVL பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா லாங் லைஃபாக வரும். அதுமாரி JVL வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்தமாரி லன்ச்சு பாக்ஸ்லாம் இருக்குதுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. 3 அடுக்கு 2 அடுக்கெல்லாம் உள்ளதெல்லாம் இருக்குது. இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 530 ருபீஸ் ஆகுது. இப்போ நிறைய லன்ச்சு பாக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்காக நிறைய பாக்ஸஸ்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸோட விலை ப்ரைஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னொரு நாளைக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய கிச்சன் நெசசரிஸ் திங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. வெட் கிரைண்டர், மிக்சி கிரைண்டர், ஸ்டவ் எல்லாமே 30% ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த யூனிக்கான ஆன்லைனில் கிடைக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி நிறைய பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அதுதான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. பொருளாக ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து ஷிப்பிங் அதாவது டோர் டெலிவரி பண்ணுவாங்களா, கண்டிப்பாக அவங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அதோடய டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இல்லையா. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.